Mustafa, Mustafa, don't worry, Mustafa. Kalam nam tolan, Mustafa. நல்லா பாட்டு பாடுறோம் பார்க்குறீங்களா? ஆமாங்க, அதாவது நட்பு வந்து ஒரே ஊரில் இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கலாம், இல்லை ஊர் விட்டு ஊரில் இருக்கிறவங்க கூட வரலாம். ஆனால் வேறு நாட்டில் இருக்கிற ஒரு சக போட்டியாளர் கூட வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமான ஒரு நட்பு பாராட்டியிருக்காரு. டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸில் வந்து ஆக்சுவலி இது வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இதை வந்து பெஸ்ட் ஸ்போர்ட்மேன்ஷிப்புன்ற மாதிரி கூட வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரியே இந்த ஒலிம்பிக் டோக்கியோ 2020 இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு கேமில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. பயங்கர எமோஷ்னலான ஒரு விஷயம், ரொம்ப ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹை ஜம்ப் இருக்கு இல்லைங்க, ஹை ஜம்ப், அதாவது வந்து ஒரு கட்டையை வச்சுட்டு ஜம்ப் பண்ணுவாங்கள்ல, ஓடி வந்து பேக்கில் ஜம்ப் பண்ணுவாங்கள்ல, அந்த போட்டியில் கத்தாரில் இருந்துட்டு முர்தாசா பர்ஷிம் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு போட்டியாளராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இத்தாலியில் வந்து ஒருத்தர் வந்து போட்டியில் இருந்திருக்காரு. அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜியான்மார்க்கோ தம்பரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போட்டியாளராக இருந்திருக்காரு. இந்த முர்தாசா வந்து பார்த்திங்கன்னா சென்றாட்டி நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு சில்வர் வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னாடி லண்டனில் நடந்த ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு பிரான்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த ஒலிம்பிக்ஸில் வந்து கோல்டு வாங்கணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு பயங்கரமாக வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஃபைனல்ஸில் வந்து வின்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹை ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியான்மார்க்கோ தம்பேரி வந்து ஆக்சுவலி லாஸ்ட் ஒலிம்பிக்கில் வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு. ஆனால் அவருக்கு ஆங்கிள் இன்ஜுரி இருந்ததுனால வந்து அவரால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல லாஸ்ட் ஒலிம்பிக்கில். ஸோ இந்த ஒலிம்பிக்கில் ஹி ஹேஸ் டு மேக் பிக், அதாவது ஹி ஹேஸ் டு பிரேக் பிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வின்னிங் சம் மெடல். ஸோ அவரும் வந்து எப்படியும் வந்து கோல்டு வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஆடுறாரு. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஃபால்ட்டே இல்லாமல் 2.37 மீட்டர்ஸ்க்குள்ளே அந்த ஹைட்டை வந்து ஃபால்ட்டே இல்லாமல் டை ஆகிடுது, அதாவது ரெண்டு பேருக்குமே வந்து கிளியர் ஆகிடுது. ஸோ நம்ம முர்தாசா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் இந்த கேமில் வந்து 2.37 வந்து கிளியர் பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி 2.43 மீட்டர்ஸ் ஹைட்டில் உள்ள கம்பியே வந்து அது கம்பியே வந்து தாண்டியிருக்காரு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜியான்மார்க்கோவை பொறுத்த வரைக்கும் 2.37 தான் அவரோட பெஸ்ட்டு, அதுவும் இந்த ஒலிம்பிக்கில் வந்திருக்கு. ஸோ அந்த மேட்ச் கண்டக்ட் பண்ணுறாரு இல்லையா, அந்த மேட்ச் ரெஃப்ரி வந்து கேட்குறப்பல, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இன்னொன்று ஒரு ஸ்மால் கேம் வச்சு உங்கள் ரெண்டு பேரில் வந்து டை வந்ததுனால வந்து யார் வின் பண்ணுறாங்க பார்த்துலாமா அப்படின்னு யார்கிட்ட வந்து கேட்குறாரு பார்த்தீங்கன்னா நம்ம முர்தாசா கிட்ட வந்து கேட்குறாரு, பர்ஷிம் கிட்ட. ஸோ பர்ஷிம் என்ன சொல்கிறாரு, பர்ஷிம் ஐடியில் இப்போ நீங்கள் நாங்களாம் வந்து அந்த சிச்சுவேஷனில் இருந்ததுன்னா யூ வில் ஹாவ் தட் அந்த பெனிஃபிட் எடுத்துருப்பீங்க, ஏன்னா வந்து யூ அவுட் பெர்ஃபார்ம்டு, அதாவது 2.37 விட 2.43 மீட்டர்ஸே தாண்டி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா ரெஃபரி கிட்ட, மேட்ச் அஃபிஷியல் கிட்ட வந்து கேட்குறாரு, கேன் வி ஷேர் த கோல்டு அப்படின்னு கேட்குறாரு. அதாவது டை ஆகிடுச்சுல, இப்போ வந்துட்டு ரெண்டு பேருக்குமே கோல்டு கொடுத்துட்டு அடுத்த வரவங்களுக்கு வந்து பிரான்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது மேட்ச் ரெஃபரி வந்து ஐ செக் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ செக் பண்ணிட்டு எஸ்ன்னதும் அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் தாங்க. உலகம் பூராமே வந்து பயங்கரமாக ரசிச்சுட்டு இருக்காங்க. இவர் வந்து கத்தார் நாடு, இவர் வந்து இத்தாலி, ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அந்த கிரவுண்டை சுற்றி வர எல்லாருமே ஆரவாரம். அங்கே வந்து க்ரௌடு இல்லை, ஆனால் இருந்த மேட்ச் அஃபீஷியல்ஸ்லாம் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாங்க. இந்த வீடியோ தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு ரெண்டு நாளா. ஆக்சுவலி நம்ம எம்ஜியோட பாத்ரூம் சாங்கும் ஓடிட்டு இருக்கு, அது வேற விஷயம். பட் வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒன்று வந்து, அதாவது தன் சக போட்டியாளரா ஒரு கட்டத்தில் வந்து போட்டியாளராக பார்க்காம ஒரு மிக நட்புடன் வந்து பார்த்த அந்த முர்தாசாவை வந்து எல்லாம் தூக்கி வச்சு ஆடுறாங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்போர்ட்மேன்ஷிப், அதாவது போட்டி நடந்துருச்சு டை ஆகிடுச்சு, திருப்பி திருப்பியும் வந்து ரவுண்டு ஒரு ரவுண்டு வச்சு போட்டி நடத்தி அதுக்கப்புறம் வந்து வின் பண்ணுறதை விட அவரும் வந்து தகுதியாக அதே ஹைட்டை தான் வந்து தாண்டியிருக்காரு. அதனால் அவருக்கும் வந்து கோல்டை ஷேர் பண்ணி எங்கள் ரெண்டு பேருக்குமே கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட அந்த ஸ்போர்ட்மேன்ஷிப்பை வந்து உலகம் புறாவே வந்து ரசிக்கிறாங்க. நம்ம ஜியான்மார்க்கோ
இவருக்கு வந்து ஜியான்மார்க்கோ தம்பேரிக்கு வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெடலு. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து கோல்டு அடிக்கிறாரு இன் ஒலிம்பிக்ஸு. அவருக்கு வந்து அந்த சந்தோஷம். இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம முர்தாசை வந்து என்னதான் வந்து பாஸ்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து ரெண்டு மெடல் சில்வர் பிரான்ஸ் வாங்கியிருந்தாலும் அந்த நாட்டுக்கே ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு போகிறவர் தான் நம்ம முர்தாசா. ஸோ ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்ஸ் வந்து இந்த டோக்கியோ 2020 அதாவது இந்த பேண்டமிக்கில் பெரிய ஆரவாரம் இல்லாமல் ஆடியன்ஸ்லாம் இல்லாமல் நடக்கிற இந்த ஒரு ஒலிம்பிக்ஸில் வந்துட்டு பயங்கரமாக பேசப்படுற ஒரு விஷயமாக இவங்க நடந்து கொண்ட இந்த விதம் வந்து உலகம் பூரா வந்து பேசப்பட்டு இருக்கு. உண்மையிலே ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா ஒருத்தர் வந்து தன்னோட போட்டியாளரே வந்து நட்புடன் பார்க்கறதெல்லாம் வந்து நடக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு. ஸோ அந்த விஷயம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு பார்த்தேன். நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸே அவைலபிள். காப்பிரைட் காரணமாக நம்ம போடலங்க. இத்துடன் நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அதை செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை சேரும். தேங்க்யூ, பை பை, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். என்னண்ணா வீடியோவை காணும்? ஆமாம்பா, ரெண்டு நாளாக என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளே ஒரே கம்பளி பூச்சியாக வந்துருச்சு. அதை அடிக்கிறதுக்கு டைம் இல்லை, வீடியோலாம் போட முடியல. எப்படி இருந்தாலும் இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, முடிஞ்சதுன்னா. தேங்க்யூ, பை பை.